வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் காண இருப்பது 2ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பாடமான சங்ககால வள்ளல்களில். நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம்? நெடுமுடிக்காரி. பாருங்கள், இந்த நாடு தான் மலாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மலாட்டை தான் நம்ம நெடுமுடிக்காரி திருக்கோயிலூரை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணியிருக்கார். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்கோயிலூர் ஊர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு மேற்கு பக்கமும் அந்த தென்பெண்ணை ஆறு இருக்குது பார்த்தீங்களா, இதோட தெற்கு பக்கமும் உள்ள பகுதிக்கு தான் மலாடுன்னு அப்போ பேர். இவருக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறது தம்பிலா, திருமுடிக்காரி மலையமான ரெண்டு பேர் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே அன்பான வார்த்தைகளை தான் இவர் பேசுவார். ஒருத்தர் வந்து ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், ஒரு நேர்மறையான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை தான் இவர் பேசுவார். இதுவே அவருக்கு வந்து ஒரு பெரும் பேர் வாங்கி கொடுத்தது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இந்த குதிரையை பாருங்கள், ஒழிக்கக்கூடிய மணி கழுத்தில் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, ஆடுகின்ற தலையாட்டத்தை பாருங்கள் தலையில் கட்டியிருக்காங்களா. இந்த மாதிரி குதிரை மட்டும் இல்லாமல் நிறைய செல்வங்களை மட்டும் கொடுக்க மாட்டார். யாராச்சும் வந்து இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் அன்பான வார்த்தைகளையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம நெடுமுடிக்காரி. பா, அடுத்து யார் வரான்னு பாருங்கள், நல்லி. நல்லி யார் தெரியுதா? அவரே தான். அந்த கண்டீர் நாடு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி சொல்கிறது, சேர நாட்டுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட அந்த தொட்டிமலை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டீர் நாடு, அந்த கண்டீர் நாட்டில் தான் இவர் ஆட்சி பண்ணார். இவரும் மற்ற வள்ளல்கள் மாதிரி தன்னை நாடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து உதவி ஒரு பேரும் புகழோடு இன்றைக்கி சிறப்பாக இருக்கார் பார்த்தீங்களா. சரி, அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ஆய். நம்ம மதுரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதுரை இருக்குல்ல, இந்த மதுரைக்கு தெற்கு பக்கம் பொதிகைமலை, அந்த பாருங்கள் பொதிகைமலை தெரியுதா, அந்த பொதிகைமலை பகுதியில் தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நாள் போயிட்டுருக்கையில் ஒரு நாகம், நீல நிற நாகம் என்ன செஞ்சுருக்கு, இவர்கிட்ட வந்து நம்ம அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து ஒரு அதிசய நெல்லிக்காய் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, சாகாபரம் பெற்ற அரிய வகை நெல்லிக்காய். அந்த மாதிரி இந்த ஆய்க்கு அந்த நீல நிறனாக என்ன கொடுத்துச்சுன்னா ஒரு அரிய வகை ஆடையை கொடுத்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை யாருக்குமே கிடைக்காது. அந்த ஆடையை அவர் என்ன செஞ்சார், எனக்கு வேண்டாம், எல்லாருக்கும் வாழ வைக்கிறது, எல்லாரையும் வாழ வைக்கிறது இறைவன், அவருக்கு அந்த ஆடையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆலமரத்துக்கு அடியில் இருந்த சிவபெருமனுக்கு அந்த ஆடையை கொடுத்துட்டார். சே அப்பா, வியப்பா இருக்குல்ல. இன்னொன்று சொல்லட்டா, இவர் வர்றவங்களுக்கெல்லாம் யானையை பரிசாக கொடுக்குறோம்ட்டு உறையூர் ஏனிச்சேரி முடிமோச்சியார் சொல்லியிருக்கார், அவரோட பாடலில் சொல்லியிருக்கார். வியப்பா இருக்குல்ல. அடுத்ததாக நம்ம கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓரி, வல்வில் ஓரி. சரிப்பா, இவர் அது என்ன வல்வில் ஓரி, அந்த வில்லாற்றல், இந்த வில் கலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில் கலையில் சிறந்தவர் இந்த வல்வில் ஓரி. அதனால தான் இவருக்கு வந்து வல்வில் ஓரின்னு பேர் வந்தது, ஒரு சிறந்த வில்லாளர். இவர் வில்லாற்றல் மட்டும் அதனால மட்டும் எல்லாருக்கும் தெரியல, இவர் ஒரு சிறந்த பண்பான ஆட்சியாளர். எல்லாத்தையும் வந்து இவர் வந்து இவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறான்னு பாராட்ட பெற்றார் இவர். அது மட்டும் இல்லாமல் கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடனக்கலைஞர்கள், மற்ற இதர கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி வெகுமதி கொடுத்து அவங்கள கௌரவித்தார். இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு நண்பர்களே, மாணவர்களே. மாணவர்களே, இப்போது நம்ம இந்த இவ்வளோ வள்ளல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட கதையில் படித்தோம் பார்த்தீங்களா. இவங்க வாழ்ந்தது எப்போவோ, ஆனால் இன்னை வரைக்கும் அவங்க பேரை நினச்சி நிற்குன்னா என்ன காரணம், அவர்களிடம் இருந்த நல்ல பண்புகள். விலங்குகள் மீது அன்பு காட்டுறதாக இருக்கட்டும், மக்களை மதிக்கிறதா இருக்கட்டும், இயற்கை மீது அன்பு காட்டுறதா இருக்கட்டும், இயற்கையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்கையும் சமமாக நடத்துகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்புகள்னால தான் அவங்க இன்றைய வரைக்கும் அவங்க மக்கள் மத்தியில் மக்கள் மனதில் நினச்சி நிற்கிறாங்க. அதே போல் தான் நம்ம வந்து நம்மள்கிட்டையும் நல்ல அந்த பண்புகளை வளர்ப்போம், நம்மளும் ஒரு சிறந்த மனிதனாக உருவாகுவோம். சரிங்களா, இத்தோடு அந்த பாடத்தை முடிச்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.